விரைவு செய்திகள். ஆசிரியர் பற்றாக்குறை வரா தடுக்க தொடர்ந்து ஆசிரியர் நியமனம் நடைபெற்று வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கு மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டம் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவல் கூட்டரங்க நடைபெற்றது. இதில் கலந்து பேசிய அமைச்சர், தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் 13,332 ஆசிரியர்களை நியமிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும், இதில் 8,000 முதல் 500 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். செங்கல்பட்டத்தைச் சேர்ந்த 10 ரூபாய் உள்ளார். நோபல் உலக கண்களை கட்டிக்கொண்டு 10 நிமிடத்தில் 100 யோகாசனங்களை செய்தும் 5 நிமிடம் பரதம் ஆடியும் சாதனை புரிந்தார். இவருக்கு நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸின் மாநில நடுவர் நவீன்ராஜ் உலக சாதனை சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கினார். சென்னை மெட்ரோ ரயிலில் பயணிக்கும் பயணிகள் இனி கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் என மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் விதமாகவும் பயணிகளின் பாதுகாப்பு கருதியும் மெட்ரோ நிலையங்களுக்கு வந்து செல்லும் பயணிகளும் தவறாமல் முகக்கவசம் அணிய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் பொதுமக்கள் அதிகம் இடங்களில் முகக்கவசம் அணியாத 121 நபர்களிடம் 60,500 சூழிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கடந்த சில நாட்களாக கொரோனா பெருந்தொற்று அதிகரித்து வரும் நிலையில் முகக்கவசம் அணியாத நபர்களுக்கு அபராதம் விதிக்கும் என மாநகராட்சி அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வந்தனர். அதன்படி கொரோனா விதிமுறைகளை தாமல் முகக்கவசம் இருந்த அவர்களிடம் இருந்து அபராதம் வசூலிக்கப்பட்டது. திருவற்றியூர், மணலி, ராயபுரம், தண்டையார்பேட்டை உள்ளிட்ட 15 இடங்களில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் புனித உத்திரிய மாதா திருவிழா குடியேற்ற சிறப்பாக தொடங்கியது. இவ்விழாவில் திருக்கொடி தேரோட்டம் வேளாங்கண்ணி பேராலய முகப்பில் தொடங்கி இசைகள் முழங்க நகரின் முக்கிய வீதிகள் வழியே எடுத்து வரப்பட்டது. இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று உத்திரியை மாதாவை வழிபட்டனர். இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி வரும் 15ஆம் தேதி விமர்சையாக நடைபெறவுள்ளது. சத்தியமங்கலத்தை அடுத்த ஜீரஹள்ளி கிராமத்தில் நலம் குன்றிய பெண் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் தனியாருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் உடல்நிலை குன்றியிருந்தது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அந்த யானை